ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வெளியிட்டிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய அரசு வந்து ஒரு புதிய திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, வெளிநாடுகளிலிருந்து திரும்பியவர்கள்லாம் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக ஒரு புதிய திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா பரவல் காரணமாக வெளிநாடுகள் சிக்கி மற்ற வேலைவாய்ப்பில் இழந்த இந்தியர்கள்லாம் சிறப்பு விமானங்கள் மூலமாக தாயகம் திரும்பியிருக்காங்க. ஐக்கிய அரபு நாடுகள், ஓமன், சவுதி அரேபியா, குவைத்து, அப்புறம் கத்தார், இது மாதிரி நாடுகளிலிருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 80,000 மேற்பட்டவர்கள்லாம் திரும்பியிருக்காங்க. எண்ணெய், எரிவாயு, சுற்றுலா, கட்டுமானம், தானியங்கி, போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்பம், விருந்தோம்பல், இது மாதிரி பல்வேறு துறைகளை பணிபுரிந்து வந்திருக்காங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் பலரும் பார்த்தீங்கன்னா தங்கள் வேலையை இழந்து திரும்பியிருக்காங்க. இந்நிலை வெளிநாடுகளிலிருந்து திரும்பியவர்களை திறன் வாய்ந்த பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதற்காக ஸ்வதேஷ் என்ற திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு துவங்கி இருக்காங்க. இதற்காக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க, www.nsgsindia.org/swadesh. இந்த வெப்சைட்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி ஆன்லைன்ல சப்மிட் பண்ணோம். யார் யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வந்து வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கீங்களோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த தகவல் என்னன்னா, ஷாப்பிங் மால், ரெஸ்டாரண்ட்லாம் June 8 முதல் திறக்கலாம்ட்டு புதிய விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. வரும் 8 முதல் நாடு முழுவதும் ஷாப்பிங் மால்கள், ரெஸ்டாரண்ட்களை திறக்க மத்திய உள்துறை அமைச்சுக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து மத்திய உள்துறை அமைச்சுக்கும் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன கூறப்பட்டிருக்குன்னா, கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ்ல கண்டிப்பா அந்த ஷாப்பிங் மால் அப்புறம் ரெஸ்டாரண்ட்லாம் திறக்க அனுமதி கிடையாது தெரிவித்திருக்காங்க. மற்ற பகுதிகளில், அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் தவிர்த்து மற்ற பகுதிகளில் இதெல்லாம் இயங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. மாலுக்குள் வரும் அனைவருக்கும் கண்டிப்பா தெர்மல் ஸ்கேனிங் செய்யப்பட வேண்டும், மாலுக்கு வருவோருக்கு சானிடைசர் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கு. கொரோனா அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே ஷாப்பிங் மாலுக்குள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கு. ஷாப்பிங் மால்களை பணியாற்றவர்கள், கடை வைத்திருப்பவர்கள், பார்வையாளர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அணிய வேண்டும். முகக்கவசம் இல்லாமல் யாரையும் அனுமதிக்க கூடாது என்று கூறப்பட்டிருக்கு. கொரோனா வைரஸ் தடுப்பு விழிப்புணர்வு குறித்து பாதகைகள், சுவரொட்டிகள் அங்கெங்கே இடம்பெற வேண்டும். ஒலிபெருக்கி வீடியோ மூலமா அவ்வப்போது விழிப்புணர்வு நடவடிக்கைலாம் எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஷாப்பிங் மால்களில் இருக்கும் கடைகளுக்குள் செல்லும் மக்கள்லாம் சமூக விலகலை பின்பற்ற வேண்டும். குறைஞ்சபட்சம் 6 இடைவெளியை விட்டு நிற்க வேண்டும். வாகனங்களை நிறுத்தும் இடங்கள்ல கூட்டம் சேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். வாகனங்கள் வருவதற்கு தனி நுழைவாயிலும் செல்வதற்கு தனி நுழைவாயிலும் இருக்க வேண்டும். வீடுகளில் பொருட்களை வழங்கும் பிரிவில் இருப்பவர்களுக்கு தெர்மல் ஸ்கேனிங் பரிசோதனை செய்த அப்புறம் அவர்களை டெலிவரி செய்ய அனுப்பி வைக்க வேண்டும். லிப்ட்ல பயணிக்கும் போது கூட்டமா மக்கள் செல்லாமல் இடைவெளியில் மக்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும். அதே போல் எக்ஸலேட்டர்களை பயன்படுத்தும் போது கூட்டமா மக்கள் செல்லாமல் இடைவெளியில் மக்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும். அதாவது ஒரு படி விட்டு மற்றொரு படியில் 2 நபர் நிற்குமாறு சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும். குளிர்சாதன வசதியுள்ள கடைகளில் 24 முதல் 30 வரை இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா 40 முதல் 70% வரை இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஷாப்பிங் மாலுக்கு வரும் மக்கள்லாம் கூட்டமா கூடுவதை தவிர்க்க வேண்டும். மக்கள் அதிகமாக தரும் பொருட்களான கதவுகளின் கைப்பிடிகள், லிப்ட் பட்டன்கள், எக்ஸலேட்டர் கைப்பிடிகள், இருக்கைகள், ஓய்வறை போன்றவை அடிக்கடி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். கழிவறைகளை குறிப்பிட்ட நேர இடைவெளியில் சுத்தம் செய்ய வேண்டும். ஷாப்பிங் மால்களில் குழந்தைகள் விளையாட்டு பிரிவு, திரையரங்கம் தொடர்ந்து மூடப்பட வேண்டும். ஷாப்பிங் மால்களில் எச்சில் துப்ப கூடாது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி மீறி செய்தானா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஷாப்பிங் மாலுக்கு ஒருவர் அனைவரும் ஆரோக்கிய சேது செயலியை செல்போன்ல பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த அறிவுறுத்தப்பட வேண்டும். உணவுகளில் உள்ள இருக்கையில 50% மேல் வாடிக்கையாளர்களால் அமராத வகையில் பராமரித்து சமூக விலைகளை கடைபிடிக்க வேண்டும். உணவகங்களில் பணியாற்றுவோர்லாம் முகக்கவசம், கைகளுக்கு கைவுறை போன்றவை அணிந்து பணியாற்ற வேண்டும். ஷாப்பிங் மால யாருக்காச்சும் ஒருவருக்கு கொரோனா இருப்பது அறிகுறி மூலமா தெரிய வந்துச்சுன்னா அவரை தனிமைப்படுத்தி மாவட்ட மருத்துவமனை அல்லது மருத்துவ உதவி எனக்கு தகவல் அளிக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட நபருக்கு கொரோனா இருப்பது பரிசோதனை மூலமா உறுதி செய்யப்பட்டால் அவர் வந்து சென்ற இடத்தை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இதுதான் மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஷாப்பிங் மால், ரெஸ்டாரண்ட்களுக்கான புதிய விதிமுறைகள். அடுத்ததாக, வழிபாட்டு தலங்கள் திறப்பின் போது கடைபிடிக்க வேண்டிய புதிய வழிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மத வழிபாட்டு தலங்கள் திறப்பின் போது பிரசாதம், புனித தீர்த்தம் அளிக்க கூடாது என்பது உள்பட கடைபிடிக்க வேண்டிய பல புதிய வழிமுறைகள் மத்திய அரசு வெளியிடப்பட்டுள்ளது. வழிபாட்டு நுழைவாயில்கள் கண்டிப்பாக சுகாதாரத்துடன் சானிடைசர்கள் கொண்டிருக்க வேண்டும். வளாகங்களுக்குள் நுழைவதற்கு முன்பு மக்கள் தங்கள் கைகளை சோப்பால் கழுவ வேண்டும். வெப்ப அளவீடு செய்யும் முறை இருக்க வேண்டும்.
அறிகுறிகள் இல்லாத நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். சிலைகள், சிற்பங்கள், புத்தகங்களை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது. அதிக அளவு மக்கள் கூடுவதற்கு அனுமதி கிடையாது. பஜனைகள் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கும் அனுமதி இல்லை. ஒருவரை ஒருவர் தொடுவதை தவிர்க்க வேண்டும். வழிபாட்டில் ஈடுபடுவோர் தங்கள் சொந்த துணிகளை கொண்டு வந்து வழிபட வேண்டும். பின்னர் அவர்களே அதை கொண்டு செல்ல வேண்டும். பிரசாதம் அல்லது தீர்த்தம் உள்ளிட்டவற்றை நேரடியாக வழங்கக்கூடாது. கொரோனா விழிப்புணர்வு குறித்த பதாகைகள் இருக்க வேண்டும். அது தொடர்பான ஆடியோ மற்றும் வீடியோ தொடர்ந்து ஒளிபரப்பப்பட வேண்டும். அனைத்து காலணிகளும் அவரவர் சொந்த வாகனங்களில் விட வேண்டும். சமூக இடைவெளியுடன் கூடிய முறையான பார்க்கிங் வசதி இருக்க வேண்டும். வழிபாட்டு தலங்களை சுற்றி செயல்படும் கடைகள், உணவகங்களில் முறையான சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும். வரிசையில் நிற்பவர்கள் இடைவெளியுடன் நிற்பதற்கு தரையில் குறியீடுகள், அதாவது வட்டம் அல்லது சதுரம் வரைந்திருக்க வேண்டும். முறையான நுழைவாயில் மற்றும் வெளியே செல்லும் வழி என தனித்தனியே இருக்க வேண்டும். வரிசையில் நிற்கும் போது குறைந்தபட்சம் 6 அடி சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். இருக்கைகள் சமூக இடைவெளியுடன் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். சமுதாய கூடங்கள் அன்னதானம் உள்ளிட்டவற்றில் பார்சல் செய்து சமூக இடைவெளியுடன் வழங்க வேண்டும். கழிவறைகள், கை கால்கள் கழுவும் இடம் ஆகிய இடங்களை முறையாக பராமரித்து அங்கே சானிடைசர்களை வைக்க வேண்டும். அடுத்த தகவல் என்னன்னா, பொது முடக்கம் முழுமையா முடிந்த அப்புறமே போட்டித் தேர்வுக்கான அறிக்கையை வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்காங்க. மேலும் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் பொது போக்குவரத்து செயல்பாட்டுக்கு வந்த பிறகே தேர்வுகள் நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தேர்வாணையம் தெரிவித்திருக்காங்க. இது குறித்து தேர்வாணையம் வெளியிட்ட அறிவிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கு முதல்ல வந்து பொது போக்குவரத்து சீராக வேண்டும். மேலும் பொது முடக்கமும் முழுமையா முடிவுக்கு வர வேண்டும். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் மட்டும் தொற்று அதிகமாக உள்ள சிறப்பு மண்டலமாக இருக்கு. இந்த மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் போட்டித் தேர்வுகளை நடத்துவது சாத்தியமில்லை. அதனால பொது முடக்கம் முழுமையாக முடிவுக்கு வந்த பிறகு பொது போக்குவரத்து நடைமுறைக்கு வந்தால்தான் தேர்வுகளை நடத்த முடியும் என்று தேர்வாணையம் தெரிவித்திருக்காங்க. பொது முடக்கம் முழுமையாக நீக்கப்பட்ட மறுநாளே நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்வுக்கான அறிவிப்புகளாம் வெளியிட தயாரா இருக்காங்களாம். தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டு 1 மாசம் கழித்து தேர்வுகளை நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம். அதனால் தேர்வர்கள் எப்போதும் தயாரா இருக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, 10th பப்ளிக் எக்ஸாம் பணிக்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அறிவுறுத்தியிருக்காரு. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, யூஸ்வலாக வந்து பப்ளிக் எக்ஸாம் பணிகளை வந்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மட்டுமே ஈடுபடுவாங்க. ஆனால் நிகழாண்டு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதும் மாணவர்கள்லாம் தங்கள் படிக்கும் பள்ளியில் தேர்வு எழுத அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதலாக தேர்வு மையங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பொது தேர்வு பணிக்கு அதிக அளவில் ஆசிரியர்களை ஈடுபடுத்த வேண்டியிருக்கு. அதனால் தொடக்க கல்வித்துறை கீழ் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களை வந்து தேர்வு பணிக்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் பயன்படுத்தி கொள்ளலாம் தெரிவித்திருக்காங்க. அதே நேரத்தில் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தேர்வு பணியில் முன்னுரிமை தர வேண்டும் என்று அதில் கூறப்பட்டிருக்கு. இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.